ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேகேஆர் விசிஸ் எஸ்ஆர்ஹெச், ஸோ ஃபுல் கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கோட தான் நம்ம வந்து டீம் எடுத்திருக்கோம். லாஜிக் இல்லாமலாம் வந்து கிராண்ட் லீக் மாடல் டீம் தரது இல்லை. ஸோ இந்த டீம் எதுக்கு எடுத்திருக்கோன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டிலே ஆகுன்றதுக்காண்டி தான் நான் ஷார்ட்டாக டீமை மட்டும் சொல்லுவேன். ஸோ ஃபெர்க்யூசனை கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் மேட்சில், கேப்டன் கேப்டன் ஜிஎலுக்கு வந்து ட்ரையும் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரிஸ்க் எடுக்கிறதா இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பிச் ரிப்போர்ட்டுன்றது கடைசி 10 நிமிஷத்தில் தெரியும் எந்த விக்கெட்டை வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. தொடர்ந்து ஒரே விக்கெட்டை கூட 4 மேட்சுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. விக்கெட்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியல, புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரவுண்டில் 3 பிச்சு மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து விக்கெட்டு. அதில் ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு விக்கெட்டில் பண்ணுவாங்க. ஒரு விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கும், ஒரு விக்கெட் மீடியம் பேஸுக்கு ஃபேவராக இருக்கும். அது லாஸ்ட்டு 10 நிமிஷம் தான் நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். அதையும் நான் டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 2K ஃபேண்டஸின்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வின்னிங்ஸ்லாம் வந்து ஐபிஎல் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம மோஸ்ட் ஐபிஎல் மட்டும்தான் கவர் பண்ணுறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்து நம்ம போட்டிருக்கோம், எவ்வளோ வந்திருக்கு எல்லாமே வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாக ஜாயின் பண்ணி இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் மஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒரிஜினல் சேனல் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா போலியான சேனல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து சேஃபான சேனல். ஸோ ஒன்லி நம்ம ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். கரெக்டாக பார்த்து டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் சர்ச் பண்ணியும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க இந்த அட்ரஸில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் கரெக்டான அட்ரெஸ்ஸு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிங்க. ஒரு லெட்டர் மாறினா கூட அது டூப்ளிகேட் சேனலாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக அனலைஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐபிஎல் லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் பார்க்குறதுக்கானது. அதே மாதிரி 200 ரூபீஸ் வெல்கம் போனஸும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெபாசிட்டு நியூ யூஸர்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வரும். இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கான்டெஸ்ட் வந்து ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஜிஎல் எஸ்எல் எல்லாமே ஸோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேன் டூ ப்ளேவாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ ஃபுல் நம்ம டீம்ஸ் வந்து மாடல் டீம் பார்ப்போம். இன்னொன்று நாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் சவுண்டு போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கள் ஏரியாவில் வந்து கோயில் திருவிழா அது இதனால ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. அதுக்கான சவுண்ட் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கேளுங்க. ஏன்னா நானும் ஒரு கேப்பில் பேசலான்னு தான் பார்த்தேன் வீடியோவை. நான் ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக வந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அதனால் சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்துடலாம் மாடல் டீம்ஸ். நிக்கோலஸ் பூரான், கேன் வில்லியம்சன், ராகுல் ட்ரிபாதி, ஸ்ரேயா செய்யர், ஆரன் ஃபின்ச், நிதிஷ் ராணா, மாக்ரம், கேப்டன் வெங்கடேசையர், வைஸ் கேப்டன் மாக்ரம், நட்ராஜன், உமேஷ் யாதவ், புவனேஸ்வர் குமார். ஸோ வெங்கடேசையர் கேப்டன், வைஸ் கேப்டன் மாக்ரம். ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வெங்கடேசையர் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. ஸோ ஓரளவுக்கு பேட்டிங்க்கு ஃபேவராக போகுன்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 7 பேட்ஸ்மேனை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இவரை சேர்த்தா 8 பேட்ஸ்மேன் ஸ்ட்ராட்டஜியில் போனதுனால ஸோ சரி வெங்கடேசையருக்கு வந்து கேப்டன் கொடுக்கலாம். மாக்ரம் வைஸ் கேப்டன் எதுக்குன்னா சப்போஸ் ஒரு டேவிட் மில்லர் ஒரு ஹெட்மேயர் மாதிரி ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ மிடில் வந்து ஹிட் பண்ணி கொடுப்பாருன்ற கான்செப்டில் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். கம்மியான பாலுக்கு அதிக ரன் அடிப்பாருன்ற கான்செப்ட். நெக்ஸ்ட் டீம் நிக்கோலஸ் பூரான், ஆரன் ஃபின்ச், கெயின் வில்லியம்சன், நிதிஷ் ராணா, ரசல், பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, புவனேஸ்வர் குமார், மார்க்கோ ஜான்சன், உமேஷ் யாதவ், நரேன். ஸோ கேப்டன் ஆரன் ஃபின்ச், வைஸ் கேப்டன் வில்லியம்சன். ஸோ ஆரன் ஃபின்ச் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ ஜிஎலுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரஹானே ரொம்ப தடுமாறிட்டு இருக்காரு. ஸோ சாம்பிளிங்ஸை பெஞ்சில் வச்சுட்டு ஆரன் ஃபின்ச்சை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்படி ஆரன் ஃபின்ச் ஒரு 2 மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்சாக 50+ அடிச்சிருவார். நல்ல ஒரு பிளேயர் தான், குவாலிட்டி, ஆஸ்திரேலியன் வேர்ல்டு கப் வின் பண்ண ஒரு கேப்டனு. கேன் வில்லியம்சன் வைஸ் கேப்டன். ஸோ ஸ்டாண்டர்ட் பிளேயர். பட் ஆனால் இன்னும் அவருக்கு பெரிய அளவில் வந்து படலை. ஏன்னா தொடர்ந்து வந்து அவுட் ஆகிட்டு தான் இருக்கார். ஒரு ரிவ்யூவிலோ இல்லை ஒரு எல்பிடபிள்யூ எடுக்காதனாலேயோ வந்து தப்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் டீம் வந்து பார்ப்போம். ஸோ இந்த டீம் 6 பவுலர் ஸ்ட்ராட்டஜி. நிக்கோலஸ் பூரான், கெயின் வில்லியம்சன், நிதிஷ் ராணா, ஸ்ரேயா செய்யர், வாஷிங்டன் சுந்தர், நட்ராஜன், நரேன், உமேஷ் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, புவனேஸ்வர் குமார், உம்ரான் மாலிக். ஸோ உம்ரான் மாலிக் வைஸ் கேப்டன், கேப்டன் உமேஷ் யாதவ். ரெண்டு பேருமே வேகமாக போடக்கூடிய பிளேயர்ஸ். அதே மாதிரி டெக்னிக்குன்னு பார்க்குறப்போ உமேஷ் யாதவ் நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. உமர் மாலிக் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். எல்லா டீம்ஸுமே உமர் மாலிக்காக இப்போ தான் ஓரளவுக்கு வந்து அவரோட பால் அட்டன் பண்ணுவாங்க. நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது அவர் பால் வந்து எப்படி வரும்ன்றது. எஸ்ஆர்ஹெச்சில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஸோ பார்ப்போம். கேப்டன் உமேஷ் யாதவ், வைஸ் கேப்டன் நிக்கோலஸ் பூரான். இது என்ன கான்செப்ட்னா ஓவரால் பவுலிங்க்கு ஃபேவராக இருக்குன்ற கான்செப்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டீம் வந்து பார்ப்போம். நிக்கோலஸ் பூரான், ராகுல் ட்ரிபாதி, கெயின் வில்லியம்சன், ஆரன் ஃபின்ச், ஸ்ரேயா செய்யர், வெங்கடேசையர், ரசல், அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, உமேஷ் யாதவ்,
நரேன். ஸோ ஒன்சை டீம் மேக் பண்ணியிருக்கேன், நல்லா தெரியும் உங்களுக்கு. கேப்டன் ஆரன் ஃபின்ச், வைஸ் கேப்டன் வெங்கடேஷ் ஐயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து ஒன்றொன்று கொடுத்துருக்கேன். ஓவரால் பவுலர்ஸ் வந்து மூணு, இங்கே ஒன்று நாலு. பேட் கமின்ஸை நீங்கள் வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பதிலாக எடுத்தீங்கன்னா அஞ்சு பவுலர் ஸ்ட்ராட்டஜி ஆயிரும். இவங்க ரெண்டு பேர் வந்து ஓப்பனிங்கில் மேட்சை முடிப்பாங்கன்ற கான்செப்ட். நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம், நிக்கோலஸ் போரான், செல்டன் ஜாக்சன். ஸோ செல்டன் ஜாக்சன் எதுக்காண்டினா ஆரன் ஃபின்ச் உள்ளே வந்தால் அந்த இடத்துல வந்து செல்டன் ஜாக்சன் ஆடுவார் விக்கெட் கீப்பிங் பொசிஷனில். ஷ்ரேயாஸ் ஐயர், கேன் வில்லியம்சன், நிதிஷ் ரானா, வாஷிங்டன் சுந்தர், அபிஷேக் சர்மா, ரசல், நரேன், உமேஷ் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. ஸோ வாஷிங்டன் சுந்தர் வைஸ் கேப்டன், கேப்டன் நிக்கோலஸ் புரான். வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாரான்றது ஒரு டவுட்டு தான், மேபி அவர் ஆடலைனா வேறு பிளேயர் ஆடுவாங்க. நிக்கோலஸ் புரானை வந்து ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். நிக்கோலஸ் புரான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ மிடில் வந்தால் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர், கம்மியான பாலுக்கு அதிக ரன்ஸ் வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். செகண்ட்னா கொஞ்சம் டவுட்டு தான், நிக்கோலஸ் புரான், ராகுல் திரிபாதி, கேன் வில்லியம்சன், ஆரன் ஃபின்ச், ஸ்ரேயாஸ் ஐயர், பேட் கமின்ஸ், வெங்கடேஷ் ஐயர், புவனேஸ்வர் குமார், மார்கோ ஜான்சன், உமேஷ் யாதவ், நரேன். ஸோ வெங்கடேஷ் ஐயர் கேப்டன், வைஸ் கேப்டன் பேட் கமின்ஸ். ஸோ வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங் நல்லா ஆடுவார், பேட் கமின்ஸ் பவுலிங்கில் வந்து விக்கெட்ஸ் எடுப்பார் ப்ளஸ் பேட்டிங்லேயும் ஒரு 20+ ஆடுவார்ன்ற கான்செப்ட். ஸோ பேட் கமின்ஸ் ஆல்ரவுண்டரில் தான் எடுத்திருக்காங்க ஒரு மேட்ச் வந்து ஆல்ரெடி ஆடினதுனால. ஸோ அவர் எப்போ வேணால் சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம், நிக்கோலஸ் புரான், கேன் வில்லியம்சன், ஸ்ரேயாஸ் ஐயர், ஃபின்ச், ரசல், பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், உம்ரான் மாலிக், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன். அபிஷேக் சர்மா கேப்டன், வைஸ் கேப்டன் கேன் வில்லியம்சன். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்கை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஸோ இவங்க ஓப்பனிங்கில் மேட்ச் முடிப்பாங்கன்ற கான்செப்ட். வேணா நிக்கோலஸ் புரானுக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்துல செல்டன் ஜாக்சன் கூட எடுக்கலாம். சம்டைம்ஸ் நிக்கோலஸ் புரான் இப்போ கம்மியான ஒரு பால் இருக்குது அப்படின்னா சப்போஸ் அவர் ஒன் டவுன் கூட வரலாம் நிக்கோலஸ் புரான், அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். இவங்க ரெண்டு பேர் ரொட்டேட் பண்ணி ஆடுறாங்க, அடுத்து ரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நிக்கோலஸ் புரான் ஒன் ரன் கூட வந்துடுவார். ஸோ அந்த கான்செப்டில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டீம் வந்து பார்ப்போம், நிக்கோலஸ் புரான், ராகுல் திரிபாதி, கேன் வில்லியம்சன், நிதிஷ் ராணா, அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், ரசல், பேட் கமின்ஸ், நட்ராஜன், நரேன், புவனேஸ்வர் குமார். ஸோ புவனேஸ்வர் குமார் வைஸ் கேப்டன், கேப்டன் நிதிஷ் ராணா. ஸோ நிதிஷ் ராணா ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயர்,